வாமு ராமசாமி, இங்கிலீஷில் விஎம் ராமசாமின்னு சொல்லுவாங்க. ஒரு விஎம்ஆர் சினிமா தேட்டர்ன்னு இருக்க கட்டியிருக்கேன். சேலம் நகர திரையரங்கு சங்கத்துக்கு செயலாளராக இருக்கிறேன். இது சொல்ல கோச்சமாக இருக்க ஐயா மத்தியில். ஒரு 20 ஆண்டுகள் முனிசிபல் கவுன்சிலராக இருந்தேன், கான்ஸ்டபிள் தலைவராக இருந்தேன். அதிகமாக அதிகம் சொல்ல தயாராக இல்லை. இப்போ வந்து நிறைய வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும், நாசருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். தம்பி நாசருக்கு இப்போ வந்து வயசு 73 ஆச்சு, அதிகமாக இருக்கும்போது அதிகார சமாச்சாரண்டு என்று நிறைய பழைய சேல நகரத்தை பற்றி வரலாறு வச்சுருக்கேன். அது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தர் எழுதியிருந்தேன், சேலத்தில் முதல் சேர்மன் முஸ்லீம் தான், ரொம்ப தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நான் 21 வயசில் கவுன்சிலராக இருந்தேன், 55ல். அது அப்துல் பாஷித் பாயிட்டு ஒருத்தர், அவர் எதிர்கட்சி தலைவர். அவர்கிட்ட நான் அவர்கிட்ட சிஷியனாக கற்றுக்கிட்டேன். எனக்கு 1ஆம் கிளாஸ் 70 வருஷம் மண்ணில் ஏ ஆ போட்டு கொடுத்தவர் முஸ்லீம். அவர் தேடி ஃபோட்டோ தேடலாம் கிடைக்கல, பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆக இது வந்து மற்றங்களுக்காக கட்சிக்காக பேசுகிற ஆள் நான் இல்லை. ஆகவே இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கறது ரொம்ப அதிசயமாக இருக்குது. நவீன உலகில் சவால்களை இஸ்லாம் எப்படி எதிர்கொள்கிறது? தப்பு நிறைய எதிர்ப்புலாம் இருக்குது. சவால் எதை சொல்கிறீங்க? கட்சி பிரச்சனை, மொழி பிரச்சனை, எவ்வளோ வருது, இவ்வளவையும் சுதாரித்து நீங்கள் நடத்துகிறது தான் பெரிய ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற மொழி, ஜாதி, வெறி, இதையெல்லாம் எப்படி இன்றைக்கு இஸ்லாம் வந்து எதிர்கொண்டு வெற்றி அடை போட்டு வந்து கொண்டிருக்கிறது? ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி, நவீன உலகின் சவால்களை இஸ்லாம் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நவீன உலகின் சவால்கள்னு நிறைய சொல்லலாம். ஐயா ஒரு 2 சவால் சொல்லியிருக்கிறார். இப்போ என்னுடைய பார்வையில் நான் சில சவால்களை நான் இன்றைய சூழ்நிலையிலே எடுத்துக்கொண்டு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிவது, இந்த சமத்துவமின்மை, வர்ணபேதங்கள் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சவால். அது நாகரிகத்தின் உச்சாணி இருப்பதாக சொல்லுகிற அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, அங்கும் ஜாதி பிரச்சனை, கருப்பர் வெள்ளர் பிரச்சனை, ஆப்பிரிக்காவிலும் அந்த பிரச்சனை, வளர்ந்து வருகிற ஐரோப்பிய வளர்ச்சி அடைந்த ஐரோப்பாவிலும் அதே பிரச்சனை, வளர்ந்து வருகிற இந்தியாவிலும் அதே ஜாதி பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தன் பாடினான், எவர் கண்ணீரும் உப்புத்தான், எவர் குருதியும் சிவப்புத்தான் அப்படின்னா. 2000 வருஷத்துக்கு முன்னால் போன நூற்றாண்டில் பிறந்த பாரதியார் அந்த பாட்டு தான் பாடுறாரு, சாதிகள் இல்லை எடி பாப்பா, அவ்வளோதான். 2000 வருஷம் கழிச்சு அதே பாட்டு தான் பாட வேண்டியிருக்கு. ஆக இந்த நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக வர்ண பேதங்கள். அடுத்தபடியாக பார்க்கிற போது வறுமை, இது மிகப்பெரிய சவால். இன்றைக்கு ஒரு புறம் செல்வம் கொட்டி கிடக்கிறது, ஒரு புறம் வறுமையிலே வாழ்கின்ற நிலை. சாலை வசதிகள் இல்லை, உணவு இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை என்றெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். பட்டினியால் மனிதர்கள் செத்துக்கொண்டிருக்கும் நிலையை பார்க்கிறோம். புள்ளிவரம் சொல்கிறார்கள், உலகத்தினுடைய 80% வளம் 20% மக்களிடத்திலே இருக்கின்றன. உலக அளவில் சர்வதேச அளவில் பார்த்தாலும் 80% வளம் 20% மக்களிடத்திலே இருக்கின்றன. ஒரு நாட்டுக்குள்ள பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளும் 20% மக்கள் தான் 80% வளங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வயிறு புடைத்தவன் ஒரு புறமும் வயிறு பசித்தவன் ஒரு புறமும் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக வறுமை மிகப்பெரிய சேலஞ்ச், ஒரு சவால். 3வதாக நாம் சொல்வதாக இருந்தால் வன்முறை, டெரோரிசம் இன்னைக்கு பெரிய சவால். அரசுகளும் வன்முறை செய்கின்றன, ஸ்டேட் டெரோரிசம். இன்னைக்கு அமெரிக்காக்காரன் செய்கிறானே, அது ஸ்டேட் டெரோரிசம். எந்த நாட்டுக்குள்ளேயும் போவேன்னு சொல்லி செய்கிறானே, அது ஸ்டேட் டெரோரிசம். உளவுத்துறை, காவல்துறை இவற்றை வைத்துக்கொண்டு டாடா, போட்டா, மீசா, கிசா, புசா ஏதாவது சட்டங்களை போட்டு உள்ள தள்ளுறது. ஆக ஸ்டேட் டெரோரிசம், குழுக்கள், குரூப் டெரோரிசம். சில லட்சியங்களுக்காக பாடுபடுகிற குழுக்கள், விமான கடத்துதல், குண்டு வைத்து தகர்த்தல், பயணிகளை கடத்தல், ஆக வன்முறை 3வது. 4வதாக என்னுடைய பார்வையில் இப்போது தெரிகிற ஒரு பெரிய சவால், சேலஞ்ச் என்னவென்று சொன்னால், வல்லரசுகளுடைய ஆதிக்க மனப்பான்மை, யூனிலேட்டரலிசம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு வல்லரசுகள் என்ன சொல்றான், எந்த நாட்டுக்குள்ளே நுழைவேன், யாரையும் கைது பண்ணுவேன், எந்த நாட்டு மீதையும் தாக்குவேன், ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக். ஐக்கிய நாடுகள் சபையா வேலையை பாரியா, ஐக்கிய நாடுகள் சபை, நான் தானே உனக்கு டொனேஷன் கொடுக்குறேன். அமெரிக்காக்காரன் சொல்றான், எங்கிட்ட டொனேஷன் வாங்குறேன், நீ நான் சொல்றபடி ஆர்டர்தான் இருந்தா ஜெனரல் செக்ரட்டரி ஆயிரு, இல்லாட்டா போ, யாரும் எங்களுக்கு தேவையில்லை, எந்த நாட்டிற்கும் நுழைவோம், எங்களை யார் தட்டி கேட்பது? அப்படி தட்டி கேட்கிற நாடுகளை
அவர்கள் சில சில்லறைகளை வீசி அவர்களை வழுக்கி கொண்டு வந்து விடுவார்கள். ஆக ஐக்கிய நாடுகள் சபைக்கே ஒரு அர்த்தமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆக குறைஞ்சது நாலு சவால்: வர்ணபேதம், வறுமை, வன்முறை, வல்லரசுகளுடைய ஆதிக்க மனப்பான்மை. ஆக இந்த நாளுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்று பார்க்கிற போது, இஸ்லாம் வர்ணபேதத்திற்கு முற்றிலும் எதிரானது. இந்த விழாவை ஆரம்பித்து வைக்கிற போது வசனம் ஓதினார், மனிதர்களே உங்கள் அனைவரையும் நாம் ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம். ஆக மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். எவரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். ஆக இதுக்கு இஸ்லாம் குரல் கொடுக்குது, இந்த வர்ணபேதத்திற்கு. இது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாம் எங்கெல்லாம் பரவிச்சோ அங்கெல்லாம் இந்த இன வேற்றுமைகளை இஸ்லாம் ஒழித்திருக்கிறது. அர்னால்ட் டாயன்பி, உலக வரலாற்று ஆசிரியர், அவர் சொல்வார், தி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ரேஸ் கான்ஷியஸ்னஸ் ஆஸ் பிட்வீன் முஸ்லிம்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் மாரல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாலே அவனுக்கு இனவரி எல்லாம் போயிடுன்றார். இது மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கும் பார்க்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். மைக் டைசன் இஸ்லாத்துக்கு வருகிறார், முகமது அலி கிலே இஸ்லாத்திற்கு வருகிறார். ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதை பார்க்கிறோம். ஆக வருண பேதத்திற்கு இஸ்லாம் தீர்வு தருகிறது, வறுமைக்கு இஸ்லாம் தீர்வு தருகிறது. வறுமையை பற்றி சொல்லுகிற போது நபிகள் நாயகம் சொன்ன கருத்து, ஒரு மூன்று கருத்துக்களை மட்டும் பதிவு செய்கிறேன். ஒன்று, கடினமாக உழைக்க வேண்டும். வறுமைக்கு வேற வழியே கிடையாதுங்க, கடினமாக உழைப்பது. தனது கரத்தால் உழைத்து உண்ணும் உணவை விட சிறந்த உணவு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். பிச்சை எடுப்பதை விட விறகு வெட்டி பிழைப்பதே மேல் என்று சொன்னார்கள். உடல் வலு உள்ள நிலையில் ஒருவன் பிச்சை எடுத்தால் அது தவறான முறையில் பொருள் ஈட்டியதற்கு சமமாகும் என்று சொன்னார். கொள்ளையடிச்ச பணம் மாறின்றாங்க, உடல் வலு உள்ள நிலையில் தூச்சம் பிச்சை எடுத்தா அது கொள்ளையடிச்ச மன மாதிரி. ஆக கடின உழைப்பு. இரண்டாவதாக, வறுமை அகற்றுவதற்கு அவர்கள் சொன்னது, இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறது. இருப்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது, இது ஒன்று. அதுக்காக தான் 2.5% கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவதாக, வன்முறைக்கும் இஸ்லாம் எதிரானது. குர்ஆன் சொல்லுகிறது, குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கொடியது. குழப்பம் விளைவிப்பது கொலையை விட கூடியது. குர்ஆன் சொல்லுகிறது, உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாது. நல்லா சாப்பிடுப்பவனை யாருப்பா சாப்பிடுவானா சொன்னது, ஏன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லுகிறது, பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறேன். அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் தெரியுமா? தூரத்திலே உள்ள சன்னா என்ற இடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு பெண் அருகிலே இருக்கிற ஹதரமௌத் என்ற பகுதிக்கு வந்து சேருகிறவரை, அவளுக்கு இறைவனை பற்றிய அச்சத்தை தவிர வேறு எந்த அச்சமும் இருக்காது. கடவுள் பயம் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த பயம் இருக்காது என்று வன்முறையை அவர்கள் அகற்றுகின்ற வழிகளை சொன்னார்கள். வன்முறைக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அநீதிகள் தான். எங்க அநீதி இருக்கோ அங்க வன்முறை நடக்கும். நீங்க பாருங்க, நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கெல்லாம் எங்கோ ஒரு அநீதி ஒருவனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அநீதிக்கு சரியான வழி கொடுக்கப்படாத காரணத்தினால் அவன் ஆயுதத்தை கையில தூக்குகிறான். அநீதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அநீதிக்கு எதிராக போராடுகிற போது நீதியான வழிமுறைகளைத்தான் கையாள வேண்டும். ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வல்ல, ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள், நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். ஆக வன்முறைக்கு எதிராக இஸ்லாம் குரல் கொடுத்திருக்கிறது. கடைசியாக, ஆதிக்க மனப்பான்மை என்று சொன்னேன். இஸ்லாம் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் ரெண்டு ஆதிக்க வல்லரசுகள் அன்று இருந்தன. ஒன்று பைசாந்தியன் பேரரசு, கீழ ரோமை பேரரசு, இரண்டாவது பாரசீக பேரரசு. இந்த ரெண்டு பேரரசுகளையும் நபிகள் நாயகம் ஒழித்து கட்டினார்கள். அன்றைய உலகம் அமைதி இழந்தது இந்த ரெண்டு வல்லரசுகளால் தான். இந்த ரெண்டுக்கும் எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஆக ஆதிக்கத்திற்கு எதிராக போராடும்படியாக சொன்னார்கள். அவர்கள் குர்ஆன் சொல்கிறது, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு குழு உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக போராட்டார்கள். இன்னைக்கு இந்த வல்லரசுகளுக்கு எதிராக எல்லாரும் இணைந்து போராட வேண்டும். ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் ஃபோர்ஸ் ஒன்று ஏற்படுத்த வேண்டும். இப்போ நான் அலைன் மூவ்மெண்ட் வச்சிருக்காங்க,
இல்லையா? அணிசாரா அமைப்பு, அதே மாதிரி ஆதிக்க எதிர்ப்பு இயக்கம் ஒன்று ஆரம்பித்து இந்த அமெரிக்காவுக்கும் மற்றவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். இந்த ஆதிக்க அமைப்புக்கு தலைமை தாங்கிறது அமெரிக்கா, உதவி தலைவர் வந்து இஸ்ரேலே, அதுக்கு செயலாளர் வந்து டோனி பிளேரு, அதனுடைய உறுப்பினர்கள் ஐரோப்பிய யூனியன், பிரான்ஸ், இவங்கெல்லாம் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள். அதில் ஒத்து உதுவர்கள் இந்த சவுத் கொரியா, இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்து உதுற ஆட்கள். இவன் ஏதாவது படையை அனுப்புனா உடனே அங்கே அனுப்பிடுவோம். ஆக இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்க நிலையில் இருக்கிறோம். ஆக இந்த நான்கையும் இஸ்லாமிக இந்த சவால்களுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லியிருக்கிறது என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக்க நன்றி. இங்க இருக்கிறத விட அங்க இருக்கத்தான் விரும்புறேன், ஆசைப்படுறேன். எனக்கு தெரிய ஒரு 70 ஆண்டுகள் வந்து சேலத்தில் எந்த ஒரு விவகாரம் நடந்தது கிடையாது. எல்லாம் ராச தம்பி ராசரம்ப தலைவர். சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லாம் அவ்வளோ அன்னு பழகிட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனை கிடையாது. எதிர்காலத்தில் அப்படி இருப்போம் சொல்லி கொண்டு அப்படி நீடிக்கணும். இந்த இந்த விழா நடத்துகின்ற தம்பிக்கு நடக்கும் வாழ்க்கை ஆயிரும். ஆக சின்ன வேண்டுகோள், இந்த விழா நடத்துகின்ற தம்பிகள் குறைஞ்ச ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு இதே விழா நடத்தணும். தேவைப்பட்டால் சகல உதவியும் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லி கொண்டு வார்த்தையை முடிக்கிறேன்.